சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூமணி மாலை தொடுப்பகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சுப நிகழ்ச்சிக்காக வாழைமரம் வெட்டி வைத்துள்ளனர். நிகழ்ச்சி முடிந்ததும் அங்கிருந்த வாழைமரங்களை அப்புறப்படுத்தி சென்றுள்ளனர். அதிலிருந்த ஒரு வாழைமரத்தில் மட்டும் குலையுடன் கூடிய வாழைத்தார் வருவதைக் கண்டு அருகில் உள்ள பூக்கடை ஊழியர்கள் அந்த வாழைமரத்தை எடுத்து பக்கெட்டில் மண் கொட்டி நட்டு வைத்துள்ளனர். இதனை அந்த வழியாக சென்ற பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மரம் வந்து காட்டில் வெட்டி எடுத்துட்டு வந்து மீதி மரத்தை அப்படி நிக்க வச்சோம். நிக்க வைக்கும் போது தன்னால ஒரு சின்ன குருத்து வந்துச்சு. என்ன குருத்து நாங்கெல்லாம் பார்த்தோம், அப்படியே வாழைப்பூ மாதிரி வந்து நீ வெடிச்சு இந்த அளவுக்கு நிக்குது. இதுல மரம் தண்ணி வைக்கல, எதுவுமே வைக்கல, சும்மா ஒரு வாரமா கடந்த மரம் பனி நப்பால இங்க இருந்து அந்த வாழைத்தண்டு இது நின்று மாட்டுது. அது அப்படியே உயர்ந்து வந்து பனி நப்புல மேலே ஏறி வளர்ந்துக்குச்சு. இது ஒரு ஐசியமா நாங்க எங்களையும் நாங்க பாக்குறோம். கிட்டத்தட்ட 20 வருஷமா பூ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையா வந்திருக்குது.